வெல்கம் டு தி சவுண்ட் டாக்டரின் டெலிகாஸ்ட் ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரைஸ் காட் ஃபார் ஆல் தி கரெக்டிவ் டீச்சிங் வி ரிசீவ் த்ரூ தி சீரிஸ் ஆஃப் டாக்ஸ் இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் During the last 7 weeks our subject of study has been work கடந்த 7 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு வேலை and we are studying biblical principles to be applied at our work spot நம்முடைய வேலை தளத்திலே அப்யாசிக்கக்கூடிய சில வேதாகம தத்துவங்களை நாம் பார்த்து வருகிறோம் and the topic that we are having before us is how not to work நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி வேலை செய்ய கூடாது so far we have done 7 lessons இதுவரையிலும் 7 பாடங்களை நாம் பார்த்து இருக்கிறோம் lesson number 1 முதல் பாடம் do not over differentiate between the secular and the sacred உலக பிரகாரமான வேலை ஆன்மீக பணி என்று அளவுக்கு அதிகமாக வித்தியாசப்படுத்த கூடாது lesson number 2 இரண்டாவது பாடம் do not be satisfied with average performance சராசரி செயல்பாட்டில் நாம் திருப்தி அடைந்து விட கூடாது lesson number 3 மூன்றாவது பாடம் do not downplay the importance of planning திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை குறைவாய் மதிப்பிட கூடாது lesson number 4 நான்காவது பாடம் do not waste time நேரத்தை வீணாக்க கூடாது lesson number 5 ஐந்தாவது பாடம் do not substitute divine favor for hard work கடின உழைப்பிற்கு தேவ தயவை பதிலாக்க கூடாது lesson number 6 ஆறாவது பாடம் do not hesitate to learn from others மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு தயங்க கூடாது last week we studied lesson number 7 சென்ற வாரத்தில் ஏழாவது பாடத்தை நாம் பார்த்தோம் do not lose the spirit of servanthood பணியாளன் என்னும் மனப்பான்மை இழந்து விட கூடாது today we will move on to lesson number 8 இன்றைக்கு எட்டாவது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம் how not to work எப்படி வேலை செய்ய கூடாது do not neglect your body உங்கள் உடலை கவனியாது விடக்கூடாது once again வேண்டுமாய் சொல்கிறேன் how not to work எப்படி வேலை செய்ய கூடாது do not neglect your body உங்கள் உடலை கவனியாது விடக்கூடாது when I make that statement I remember my daddy இந்த கூற்றை நான் சொல்லும் பொழுது என்னுடைய தகப்பனாரை நான் எண்ணுகிறேன் often he used to make one statement அடிக்கடியாக ஒரு கூற்றை சொல்வார் no painting can be done if the wall is not there சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்பார் now this I did not understand and appreciate very much during my student days or during the early days of my ministry இந்த ஒரு வாக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை என்னுடைய ஆரம்ப நாட்களிலே நான் புரிந்துகொள்ளவே இல்லை I always thought neglect of body is a measure of our spirituality நான் எப்பொழுதுமே நான் சரீரத்தை கவனியாமல் போவது ஏதோ ஒரு ஆன்மீகமானது என்று எண்ணினேன் பட் தட் இஸ் நாட் வாட் வி ஆர் டாட் இன் தி ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகமத்திலே அவ்வண்ணமாக நமக்கு சொல்லப்படவில்லை இட் மஸ்ட் பிகின் வித் திஸ் வி மஸ்ட் லேர்ன் டு அப்ரிஷியேட் தி ஆர்கன்ஸ் ஆர் தி வே வி ஆர் கிரியேட்டட் ஆஸ் எ பாடி நாம் சரீரமாக படைக்கப்பட்டிருக்கிற விதத்தை நாம் பாராட்ட ஆரம்பிக்க வேண்டும் நவ டேவிட் இஸ் an excellent example in this case தாவீது இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு Turn with us to Psalm 139 139வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள் We'll read from verse 13 to 16 how much he appreciates the way he has been created in his physical body தன்னுடைய சரீர அளவிலே அவன் படைக்கப்பட்டிருக்கிறதை எண்ணி பார்த்து எவ்வளவாய் பாராட்டுகிறான் என்பதை பாருங்கள் This is what he tells God தேவனை பார்த்து அவன் இவ்வண்ணமாய் சொல்கிறான் You have formed my inward parts நீர் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர் and then he says you have covered me in my mother's womb என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் I will praise you because I am fearfully and wonderfully made நான் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் marvelous are your works உமது கிரியைகள் அதிசயமானவைகள் and then he says and that my soul knows very well அது என் ஆத்துமா நன்றாய் அறிந்திருக்கிறது my frame was not hidden from you when I was made in secret and skillfully wrought in the lowest parts of the earth நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை Your eyes saw my substance being yet unformed. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. And in your book they were all written, the days fashioned for me when as yet there were none of them. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும்
உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. You know with what dignity God has created us. So neglect of body is not at all Christian. That is not at all spiritual. என்ன ஒரு கனத்தோடு கூட நம்முடைய சரீரத்தை தேவன் படைத்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே அதை புறக்கணிப்பது என்பது அது வேதத்தின் அடிப்படையிலானதே கிடையாது. Normally people in spiritual circles think that the more they neglect their body, the more spiritual they are. அநேகர் இவ்வண்ணமாய் யோசிக்கிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு சரீரத்தை ஒடுக்கி விடுகிறோமோ அவ்வளவு ஆன்மீகமானது என்று எண்ணுகிறார்கள். But that is not biblical, beloved. That is actually a wasteful, useless, vain exercise. பிரியமானவர்களே, அது வேதத்தின் அடிப்படையிலானது கிடையாது. அது பிரயோஜனமற்ற காரியம்தான். Now such a concept was there even in the early church. ஆதி திருச்சபையிலும் கூட இவ்விதமான ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்தது. Especially in the church at Colossae, some false doctrine entered them. They all began to think the more you neglect your body, the better will be your spiritual well-being. அந்த ஆதி திருச்சபையிலும் கூட ஒரு தவறான உபதேசம் அவர்களுக்குள்ளாக பிரவேசித்து எந்த அளவுக்கு உடலை ஒடுக்கி விடுகிறோமோ அது ஆன்மீகம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். And Apostle Paul corrects that thinking in Colossians 2nd chapter. கொலோசியர் 2nd அத்தியாயத்திலே அவருடைய சிந்தனையை பவுல் திருத்துகிறார் பாருங்கள். We'll read from verse 20. 20th வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். If you died with Christ from the basic principles of the world, why, as though living in the world, do you subject yourselves to regulations? Do not touch, do not taste, do not handle. நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசியாதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? Which all concern things which perish with the using according to the commandments and doctrines of man. That is purely doctrines of man. That is not a doctrine of God. இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமானது. இவைகள் மனுஷரால் உருவாக்கப்பட்ட உபதேசங்கள் என்று சொல்கிறார். And these things indeed have an appearance of wisdom in self-imposed religion, false humility and neglect of the body, but are of no value against the indulgence of the flesh. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. Neglect of body for spiritual well-being may give an appearance of spiritual wisdom, but actually it is useless. That's what Paul concludes here. ஒரு ஆவிக்குரிய காரியத்திற்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று சொல்கிறது ஒரு ஆன்மீக தோற்றத்தை கொடுக்கலாம், ஆனால் அது பிரயோஜனமற்றது என்றுதான் இங்கே பவுல் நமக்கு சொல்கிறார். Then immediately we may bring another quotation and we may misinterpret it. மற்றும் ஒரு வசன பகுதியை எடுத்து நாம் அதை தவறாக வியாக்கியானம் செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. Turn with us to 1 Timothy and look at the 4th chapter. 1 தீமோத்தேயு 4th அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the 8th verse. 8th வசனத்தை பாருங்கள். Bodily exercise profits a little, but godliness is profitable for all things, having promise of the life that now is and of that which is to come. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமுள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளவர்களாகையால் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளது. Now here Paul was not speaking against bodily exercise. சரீர உடற்பயிற்சிக்கு விரோதமான வார்த்தைகளை பவுல் இங்கே பிரயோஜனப்படுத்தவே இல்லை. He is only comparing between bodily exercises and spiritual disciplines. சரீர பயிற்சியும் ஆவிக்குரிய பயிற்சிகளையும் ஒப்பிட்டு பேசுகிறார். If you are over occupied with your bodily exercises, he says that is not right. அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்த சரீர முயற்சிகளிலேயே ஈடுபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது சரி அல்ல என்று சொல்கிறார். Because bodily exercise is only for the life that is here now on earth. இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்குரியதுதான். And but spiritual disciplines not only affect our life here on earth, but also that affects our life there in eternity. ஆனால் ஆவிக்குரிய ஒழுங்குகள் இந்த வாழ்க்கை மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியதாக இருக்கிறது. So he is simply warning against over occupation with the bodily exercises for body building and things of that sort. இந்த சரீரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிறதற்கே முழு நேரத்தையும் செலவு செய்து சரீர முயற்சிகள் ஈடுபடுகிறதை தான் அந்த இடத்திலே அவர் குறை சொல்கிறார். Otherwise he is not talking against taking care of our bodies well. சரீரத்தை பேணிக்காப்பதை குறித்து அவர் விரோதமாக பேசவே இல்லை. Another way how we normally destroy or we spoil our health and our body is over
ambitiousness. மற்றும் ஒரு விதத்திலே நாம் நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்வதற்கு வழியாய் இருக்கிறது அளவுக்கு மிஞ்சி சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு மனம் கொண்டிருப்பது. Beloved, if you are over ambitious, normally you will end up in depression. பிரியமானவர்களே, அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சி சாதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற பொழுது அநேகமாக நாம் மனத்தொய்விலே கொண்டு போய் முடிகிறோம். Jesus did not come to India. இயேசுவானவர் இந்தியாவுக்கு வரவில்லையே. And even during the time of Jesus, millions of souls are perishing in India, isn't it? அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் கூட இந்திய தேசத்தில் கோடான கோடி மக்கள் மாண்டு கொண்டு தானே போனார்கள். But he did not come to India. ஆனால் இந்தியாவுக்கு அவர் வரவில்லை. But nevertheless, at the end of his earthly ministry, he said, I have finished. இந்த பூலோகத்தின் வாழ்க்கையின் முடிவிலே முடிந்தது என்று சொல்கிறாரே. Turn with us to John's Gospel and look at that beautiful confession. யோவான் சுவிசேஷத்திலே அவர் அழகாய் அதை சொல்கிறதை பாருங்கள். 17th chapter. 17th அத்தியாயம். This is in the high priestly prayer of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஜெபத்திலே காணப்படுகிறது. In the fourth verse. 4th வசனம். I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I have not done everything, but whatever you Father, you have assigned to me to do as my responsibility, that I have completed. எல்லா வேலையும் நான் செய்யவில்லை, ஆனால் எனக்கு நீர் நியமித்த பிதாவாகிய நீர் எனக்கு நியமித்த அனைத்தையும் செய்து முடித்தேன். Now that was possible in the case of the Lord Jesus Christ because he had learned to say no to many things in his life and ministry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அது சாத்தியமாக இருந்தது. காரணம், அநேக காரியங்களுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்க அவர் கற்றுக்கொண்டிருந்தார். Now Jesus had a wonderful ministry in Capernaum. கப்பர்நகூமிலே அருமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார். Compared to Nazareth, his ministry in Capernaum was very successful. நாசரேத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கப்பர்நகூமிலே ஆண்டவராகிய இயேசு செய்த ஊழியங்கள் மிகவும் வெற்றிகரமாக முடிந்தது. And people obviously wanted him to extend his campaign there for by a few more days. இன்னும் சில நாட்கள் தங்களுடைய ஊழியத்தை நீடித்து அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அநேகர் விருப்பம் தெரிவித்தார்கள். Turn with us to Luke's Gospel 4th chapter. லூக்கா 4th அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்க. 42nd verse. 42nd வசனத்தை பாருங்கள். When it was day, he departed and went into a deserted place. உதயமானபோது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். And the crowd sought him and came to him and tried to keep him from leaving them. திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். In other words, they literally forced him, they literally stopped him. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை அவர் வற்புறுத்தி அப்படியாக நிறுத்துகிறார்கள். But he said no to them. ஆனால் அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்தார். What did he tell them? என்ன சொன்னார்? But he said to them, I must preach the kingdom of God to the other cities also because for this purpose I have been sent. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். It's exactly this is the way the apostles also functioned in their missionary journeys. தங்களுடைய மிஷனரி பிரயாணங்களிலே அப்போஸ்தலரும் கூட இவ்வண்ணமாகவே நடந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். There is a classic example in 2 Corinthians 10th chapter. 2 கொரிந்தியர் 10th அத்தியாயத்திலே அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. We'll read from verse 13. 13th வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். They say we will not boast beyond measure, but within the limits of the sphere which God appointed us, a sphere which specially includes you. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். And in the very next verse they say that they do not go beyond that limit. You know, God had given them a domain. They functioned within that domain. அடுத்த வசனத்திலே சொல்கிறார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வரம்பை மீறி அவர்கள் செல்லவே இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வரம்பை கொடுத்திருந்தார். Now here I would like to add my personal testimony. இடத்திலே என்னுடைய தனிப்பட்ட சாட்சியம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I resigned my job from the hospital to enter full-time Christian service in the year 1975. At that time, several well-meaning friends with good intentions suggested to me strongly that I shift my ministerial base to Chennai from Vellore. அந்த நேரத்திலே அநேக என்னுடைய நல்ல நண்பர்கள் நல்லெண்ணத்தோடு கூட என்னுடைய ஊழிய மையத்தை நான் வேலூர்லிருந்து சென்னைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். Now they presented before me so many logical reasons. அவர்கள் எனக்கு முன்பாக வைத்த காரணங்கள்
மிகவும் மிகவும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரணங்களாகவே வைத்தார்கள் but i said i want to be in a place where i will have least distractions ஆனா நான் இப்படியாக சொன்னேன் எனக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இடத்தில் இருக்க தான் விரும்புகிறேன் otherwise if i go to a place like madras too many meetings too many programs too many conventions too many preachers i may be distracted நான் ஒருவேளை சென்னை போன்ற ஒரு இடத்துக்கு போவேன் என்று சொன்னால் அதிகமான கூட்டங்கள் அதிகமான கன்வென்ஷன் அதிகமான பிரசங்கிமார்கள் எனக்கு अनेक விதமான இடர்பாடுகள் இருக்கலாம் so i wanted to be in a place where i can be reasonably quiet ஆகவே சற்று அமைதியாக இருக்க கூடிய ஒரு இடம் தான் எனக்கு விருப்பமாக இருந்தது and i used to get lots of invitations for weekend conventions நான் வாரத்தின் முடிவிலே கன்வென்ஷன்ல பேச வேண்டும் என்று சொல்லி अनेक அழைப்புகள் கிடைக்கும் and i would immediately tell them i am not called to be an evangelist you call somebody else who has got that evangelistic gift i am called to be a revivalist to edify and exhort and encourage and equip believers நான் அவர்களுக்கு உடனடியாக பதில் சொல்வது என்னவென்று சொன்னால் நான் அவ்வண்ணமாக ஒரு சுவிசேஷகனாக அழைக்கப்படவில்லை நான் ஒரு எழுப்புதலை உருவாக்க கூடிய வேத போதகனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் மற்ற சுவிசேஷ பிரசங்கிமார்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் and i also was strongly suggested to shift my base to United States of America. இப்படியாகவும் ஒரு சிலர் ஆலோசனை சொன்னார்கள் உங்களுடைய மையத்தை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மாற்றி வைக்க வேண்டும். They said that's what many top preachers have done. अनेक உயர்மட்ட பிரசங்கிமார்கள் எல்லாம் இப்படிதானே செய்திருக்கிறார்கள். And they said that way you will have a global ministry. இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகளாவிய ஒரு ஊழியத்தை அமைத்துக் கொள்ளலாம். But I knew that God had called me to specially bless India as an Indian and I wanted to get stuck in India. ஆனால் இந்தியாவிலே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் உறுதியா இந்தியாவிலேயே நிலை நின்றேன் and then i was invited to be the coordinator for a translation team of a new tamil bible புதிய தமிழ் வேதாகம புத்தகத்தை மொழியாக்கம் செய்வதற்கு அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது but i had to politely say no ஆனால் அவர்களுக்கும் நான் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் because that will take all my time என்றால் அது என்னுடைய முழு நேரத்தையும் எடுத்துவிடுமே and then i was called to come on tv ministry and people were ready to sponsor the program தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தார்கள் அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கெல்லாம் ஏற்பாடுகள் தயாராக இருந்தது at that time i was working as the chief executive of the blessing youth mission அந்த நேரத்தில் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் நான் இருந்தேன் so i already had my hands full அந்த நேரத்தில் என் கைகள் நிரம்பி காணப்பட்டது where will i find time to prepare messages for the tv and go for the tv recording நான் டிவி செய்திகளை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுவதற்கும் அந்த செய்திகளை கொடுப்பதற்கும் எங்கிருந்து நேரத்துக்கு போவது but now after my retirement i have time and i have come on tv இப்பொழுது ரிட்டையர்மென்ட்க்கு பிறகு நான் இப்பொழுது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை செய்ய எனக்கு நேரம் இருக்குது வந்திருக்கிறேன் so beloved if i had not said no to so many attractive offers i would not have been able to write so many books ஆமாம் பிரியமார்களே இத்தனை கவர்ச்சிகரமான அழைப்புகளுக்கெல்லாம் நான் மறுப்பு தெரிவிக்காமல் இருந்திருப்பேன் என்று சொன்னால் இத்தனை புத்தகங்களை எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் and i would not have been able to raise so many missionaries இத்தனை மிஷனரிகளை எழுப்புவதற்கு சாத்தியமில்லாமல் போயிருக்கும் and i would not have been able to study and meditate the bible so much to teach from the word of god தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதிக்கக்கூடிய இவ்வளவு கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு போதுமான தியானத்திற்கு நேரம் இல்லாமல் போயிருக்குமே when i was taken for my heart surgery suddenly in 1996 1996 ஆம் ஆண்டு நான் திடீரென்று என்னுடைய இறுதி அறுவை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட பொழுது I had no regrets of any work unfinished. ஏதோ சில வேலைகளை எல்லாம் நான் விட்டுவிட்டேனே என்கிற அங்கலாய்ப்பு எனக்கு இல்லவே இல்லை. So beloved learn to say no to certain things so that you keep your limits. ஆகவே பிரியமானவர்களே உங்களுடைய வரம்புகளை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு சில காரியங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். God has created our body in such a way that the body will tell you when you should stop. So don't ignore the signals that come from your body உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் படைத்திருக்கிற விதமே அவர் இவ்வளவுமாக நீங்கள் அளவுக்கு மிஞ்சி செயல்படும் பொழுது சரீரமே வேண்டாம் என்று சொல்லும் அந்த உணர்வுகளை நீங்கள் உணர கற்றுக்கொள்ளுங்கள் don't beat the tired hearts we say isn't it நாம் சொல்கிறோம் அல்லவா ஓய்ந்திருக்கிற குதிரை இன்னும் அடிக்க வேண்டாம் என்று now sometimes we say that i can do all things through christ who strengthens me சில சமயங்களில் நாம் சொல்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று but in what context did apostle paul make that statement அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுது என்ன ஒரு சூடமைவிலே சொன்னார்
Philippians 4:13 says, I can do all things through Christ who strengthens me. Philippians 4:13 இப்படியாக சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. But what is that all things that he refers to? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? Look at the 12th word. 12வது வசனத்தை பாருங்கள். I know how to be abased, I know how to abound. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Everywhere in all things I have learned both to be full and to be hungry, both to abound and to suffer need. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். And then he says, I can do all things through Christ who strengthens me. அதை தொடர்ந்து தான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So don't take this text out of context and stretch yourself beyond what your body says that you should stop. ஆகவே இதற்கு வேறு வியாக்கியானத்தை கொடுத்து அளவுக்கு மிஞ்சி உங்களுடைய சரீரத்திற்கு உட்பட்டிருக்கிற காரியத்தை விட மிஞ்சி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். Beware of doing overwork also. நீங்கள் ஓவர் டைம் வேலை எல்லாம் செய்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓவர் டைம் வொர்க் மே ஃபெட்ச் யூ மோர் மணி, பட் in the longer run you will spend that money on medical bills. இந்த ஓடி செய்கிறதுனாலே நீங்கள் ஒருவேளை அதிகமாக பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த பணத்தை எல்லாம் உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு தான் நீங்கள் செலவிட வேண்டியதாகும். And those of you who got lots of work to do, never ever neglect that discipline of taking timely meals. அதிகமான வேலை செய்கிறவர்கள் நீங்கள் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுகிறதை நீங்கள் தவிர்க்கவே கூடாது. Now Jesus Christ had a good practice. ஆண்டவராக இயேசுவுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. Turn with us to Mark's Gospel 6th chapter. மார்க் சுவிசேஷம் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு வாருங்கள். Look at the 31st verse. 31வது வசனத்தை பாருங்கள். Jesus said to them, come aside by yourselves to a deserted place and rest a while, because there were many coming and going and they did not even have time to eat. அவரவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனென்றால் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. So too many people were coming and going. அநேக மக்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். And what did Jesus do? ஆண்டவரார் என்ன? Hey, we don't have time to eat. Let us go to a deserted place so that we can have some good relaxed eating. இது பாருங்கபா, நமக்கு சாப்பிடவே நேரம் இல்லை, நாம் வனாந்திரத்துக்கு போய் நாம் சாப்பிட்டுவிட்டு வருவோம் என்று சொல்கிறார். Jesus enjoyed eating. ஆண்டவராக இயேசு உணவு உட்கொள்கிறதிலே அவர் பிரியப்பட்டார். That is why he is called a glutton. ஆகவேதான் ஜனங்கள் அவரை போஜன பிரியன் என்று அழைத்தார். Because the son of man, he came eating and drinking and people called him glutton. So obviously he enjoyed food. தேவனுடைய குமாரனாகிய இயேசு அவர் சாப்பிடுகிறவராகவும் குடிக்கிறவராகவும் வந்தபடியாலே அவரை போஜன பிரியர் என்று அழைத்தார்கள். So beloved, don't ever think eating food and enjoying food, it is all less spiritual. ஆகவே பிரியமானவர்களே, உணவை உட்கொள்கிறது, அதை ரசித்து ருசித்து சாப்பிடுகிறதெல்லாம் இதெல்லாம் ஆவிக்குரியது அல்ல என்று எண்ணவே வேண்டாம். In order that you may not neglect your body, you should also not neglect rest. நீங்கள் அதே சமயத்திலே உங்களுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதிலே ஓய்வு எடுக்கிறதையும் நீங்கள் தவிர்க்க கூடாது. Because there is a very clear cut prescription by God in this. இதில் தேவனுடைய விதி தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Book of Exodus 23rd chapter. யாத்திராகமம் 23வது அத்தியாயம். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். 6 days you shall do your work. 6 நாள் உன் வேலையை செய்து. So that means for doing the work God says you shall do your work. வேலை செய்வதற்கு நீ வேலை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். And on the 7th day you shall rest. 7ஆம் நாளிலே நீ இளைப்பாறும்படியாய் ஓய்ந்திரு. You shall work, you shall rest. வேலை செய்வாயாக, ஓய்ந்திருப்பாயாக. Only if you rest, your servants and your things that concern you, they also will get a rest. நீங்கள் ஓய்ந்திருந்தால் தான் உங்களை சார்ந்தவர்கள் வேலைக்காரர்கள் அனைவரும் இளைப்பாறுவார்கள். Even the ox and your donkey may rest and the son of your maid servant and the stranger may be refreshed. உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறுவார்கள். You know, in book of Exodus we have the beginning of God giving the 10 commandments. யாத்திராகமம் 20வது அத்தியாயத்திலே தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். And then in the chapters which follow he was amplifying those 10 commandments in the form of laws and regulations. அந்த 10 கற்பனைகளை அவர் விரிவாக்கி அதை விளக்க மற்ற அத்தியாயங்களிலே நாம் பார்க்கிறோம். And that runs till the end of the 31st chapter. 31வது அத்தியாயத்தின் முடிவு மட்டுமாக அந்த விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். And that is the last thing also he said. கடைசியாக சொன்ன காரியமும் அதுதான். Look at 31st chapter 17th verse. 31வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை பாருங்கள். It's a sign between me and the children of Israel forever, for in 6 days the Lord made the heavens and the earth, on the 7th day he rested and was refreshed.
அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும் ஆறு நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் And in the 18th verse he says when he had made an end of speaking with Moses on Mount Sinai சீனாய் மலையிலே 18வது வசனம் சொல்கிற சீனாய் மலையிலே அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் You know 10 commandments he talked about the Sabbath 10 கற்பனைகளிலே அந்த ஓய்வு நாளை பற்றி பேசினார் And in the 23rd chapter he spoke about taking rest after 6 days of work ஆறு நாள் வேலை செய்து ஓய்ந்திருக்க வேண்டும் என்று 23வது அத்தியாயத்திலும் பேசுகிறார் And towards the end of the entire explanation of the law and commandment he speaks about this rest and refreshing பிரமாணங்களுக்குரிய விளக்கத்தை எல்லாம் சொல்லி முடித்து 31வது அத்தியாயத்தினுடைய முடிவிலும் கூட இந்த ஓய்ந்திருப்பதை பற்றி சொல்கிறார் Whenever God's eternal principle is violated man cannot fare better தேவனுடைய இந்த நித்திய விதிகள் மீறப்படும் பொழுது மனிதன் சிறந்து விளங்கவே முடியாது You know a few years ago Japan it tried 10 day a week schedule சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் தேசத்திலே ஒரு வாரத்தை 10 நாளாக மாற்றி முயற்சித்தார்கள் But they miserably failed ஆனால் மிகவும் துரதிஷ்டமாக தோற்று போனார்கள் Why ஏன் தெரியுமா There were simply too many accidents ஏராளமான விபத்துகள் And the output was not proportionate to the days of work அந்த உற்பத்தியும் கூட அந்த அளவுக்கு ஏற்படவில்லை Beloved relaxation and recreation is a must for human beings. பிரியமானவர்களே ஓய்வெடுக்கிறதும் பொழுதுபோக்கும் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமானது. That's why when God created man, he put him in a garden. ஆகவே தான் மனுஷனை தேவன் படைத்து ஒரு தோட்டத்திலே வைத்தார். And music and good reading, these are all good measures of recreation. இசை நன்றாக புத்தகங்களை பத்திரிகைகளையும் வாசிப்பது இவைகளெல்லாம் நல்ல பொழுதுபோக்கு. That's how we can unwind our body machine. அப்படியாக தான் இந்த சரீர இயந்திரத்தை நாம் தளர்த்தி விட முடியும். Physical exercise is another important thing. சரீர இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் இன்னும் முக்கியமான ஒரு காரியம். Walking, brisk walking is not a waste of time. வேகமாய் நடப்பதெல்லாம் அது வீணான நேரமே கிடையாது. Do bicycling wherever it is possible. முடிந்த அளவுக்கு சைக்கிளை ஓட்டுங்க. And involve yourself in sports and games. That's all very healthy for a Christian. விளையாட்டுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவைகளெல்லாம் நல்லது. Don't think they are a waste of time. எல்லாம் வீணான நேரத்தை கழிக்க என்று எண்ணவே கூடாது if you keep all those things in proper proportion and perspective you will actually work better இவைகளை எல்லாம் சரியாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் நன்றாகவே வேலை செய்வீர்கள் we know there is a chorus that our children in the kindergarten used to learn நம்முடைய சிறு பிள்ளைகள் இந்த கிண்டர்கார்டனிலே படிப்பார்கள் அல்லவா ஒரு சின்ன பல்லவி ஒன்று work while you work வேலை செய்யும் பொழுது வேலை செய்யுங்கள் play while you play விளையாடும் பொழுது விளையாடுங்கள் this is the way to be happy and gay இதுதான் சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழி how not to work எப்படி வேலை செய்ய கூடாது do not neglect your body உங்கள் உடலை கவனியாது விட கூடாது shall we pray ஜெபிப்போமா gracious heavenly father கிருபையுள்ள பரலோக தகப்பனே Thank you for the wonderful creation of our physical bodies. அருமையாய் எங்களுடைய சரீரத்தை நீர் படைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. Oh we are fearfully and wonderfully made. நாங்கள் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். Help us oh God to keep that body which is actually the temple of your holy spirit in all care and sanctity and usefulness. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்தை நாங்கள் கண்ணியமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Give you all glory and honor. உமக்கே துதிகர மகிமை செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.